இறை இயேசுவில் எனக்கு அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசியும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் மத்தேயு 26:26-28 முடிய திருவசனங்கள். அவர்கள் உணவருந்தி கொண்டிருந்த பொழுது இயேசு அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை பிட்டு சீடருக்கு கொடுத்து, இதை பெற்று உண்ணுங்கள், இது எனது உடல் என்றார். பின்பு கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்து, இதில் உள்ளதை அனைவரும் பருகுங்கள், ஏனெனில் இது எனது உடன்படிக்கையின் இரத்தம், பலருடைய பாவ மன்னிப்புக்காக சிந்தப்படும் இரத்தம். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்று பெரிய வியாழன், மாண்டி தர்ஸ்டே. இந்த நாளில் இயேசு கிறிஸ்து தாம் துன்பங்கள் அனுபவித்து இறப்பதற்கு முந்தைய நாள் தம் சீடர்களோடு இரவு உணவு அருந்திய நிகழ்ச்சியை நினைவு கூறுகின்றோம். இந்த பெரிய வியாழன் நாளுக்கு 3 முக்கியத்துவங்கள் உண்டு. முதலாவது, இயேசு இறுதி இரவுணவு அருந்தி நற்கருணையை ஏற்படுத்தினார். இரண்டாவது, இயேசு தம் சீடர்களின் பாதங்களை கழுவினார். மூன்றாவது, இயேசு குருத்துவத்தை ஏற்படுத்தினார். இயேசு தம் வாழ்நாளில் பல முறை சாதாரண மக்களோடு, குறிப்பாக தாழ்ந்தப்பட்டவர்கள் என்று கருதப்பட்டவர்களோடு, அப்படிப்பட்ட மக்களோடு அமர்ந்து உணவு உண்டார், உரையாடினார். யூதர்கள் ஆண்டுதோறும் தாங்கள் எகிப்தின் அடிமை தனத்திலிருந்து விடுபட்டதை, வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு வந்ததை நினைவு கூறும் வண்ணம் பாஸ்கா விழாவை கொண்டாடி கடவுளுக்கு நன்றி செலுத்துவது வழக்கம். இயேசுவும் பாஸ்கா விழாவை தம் சீடர்களோடு சேர்ந்து கொண்டாடினார். அப்போது இயேசு அப்பத்தை எடுத்து இறை புகழ் கூறி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து, இது எனது உடல் என்று கூறுகிறார். அதுபோலவே ரசம் நிறைந்த கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து, இது என் உடன்படிக்கையின் இரத்தம் என்றார். பின்னர் சீடர்கள் அந்த அப்பத்தை உண்டு ரசத்தை பருகினார்கள். அடுத்தது இயேசு என்ன செய்தார் தெரியுமா? தம் சீடர்களின் காலடிகளை கழுவிய நிகழ்ச்சியை செய்தார். அதையும் இன்றுதான் நாம் நினைவு கூறுகின்றோம். அவர் ரபி, ரபூனி, அப்படியாக மதிப்பிற்கு வணக்கத்திற்கு உரியவராய் இருந்தும் ஒரு அடிமையின் பணியாகிய காலடி கழுவும் செயலை செய்தார் நம் இயேசு. இதன் மூலம் நமக்கு அவர் சொல்லும் செய்தி என்ன? ஒருவர் ஒருவருக்கு பணி செய்கின்ற மனநிலையை நாம் கொண்டிருக்க வேண்டும் என்பது. பணி செய்வதே கிறிஸ்துவ வாழ்வின், கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய நமக்கு அடையாளமாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவ வாழ்வின் மூலமும் சிகரமும் எது? நற்கருணை ஆகும். அதையும் இன்றுதான் நமக்காக ஏற்படுத்தினார் நம் இயேசு. ஒவ்வொரு முறை சிலுவையை நீங்கள் பார்க்கும் போதும் இயேசு உங்களை எவ்வளவு நேசித்தார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சர்வ வல்ல இயேசுவே தம் சீஷர்களின் பாதங்களை கழுவி நம்முடைய அகங்காரத்தையும் வீண் பெருமையையும் விட்டுவிட்டு அடக்கமாக இருக்க கற்றுக் கொடுக்கின்றார். இந்த நாளில் இருந்தாவது நமக்காக தம் உயிரையே கொடுத்த இயேசுவிற்காக தாழ்ச்சி என்ற குணம் கொண்டவர்களாக வாழ முயற்சிப்போம். மாண்டி என்பது
லாட்டின் வார்த்தையான மாண்டாட்டம் என்பதிலிருந்து வந்தது. அதற்கு நான் உங்களுக்கு ஒரு புதிய கட்டளையை தருகின்றேன் என்று அர்த்தம். இயேசு தந்த தன் இறப்பின் மூலம் நமக்காக தந்த புதிய கட்டளைகளை நாம் பின்பற்றி வாழ்வோம். ஜெபிக்கலாமா? இயேசுவே, இந்த நாளில் எங்களை பலப்படுத்தும். நாங்கள் உமது தியாகத்தை நினைவு கூறும் வண்ணம் அனைவரையும் சமமாக நடத்தவும், தன்னலம் இல்லாமல் வாழவும், மன்னிக்கவும், அன்பாக நடத்தவும் அருள் தாரும். நீர் காட்டிய பாதையிலே எங்கள் பயணத்தை தொடர துணை செய்யும் இயேசுவே. இனி ஒவ்வொரு முறை ஒவ்வொரு நாளும் நாங்கள் உணவையும் தண்ணீரையும் பருகும் போதும் உண்ணும் போதும் இயேசுவின் கொடூர சிலுவை மரணத்தை நன்றியோடு அடையாளப்படுத்துவோமாக. எங்களுக்காக உமது ஒரே மகனையே தியாகம் செய்த உமது பேரன்பின் மீது நம்பிக்கை கொண்டு ஜாதி, மதம், நிறம், இனம், பதவி, புகழ் என்ற பாகுபாடு இல்லாமல் தாழ்மையான குணத்தோடு வாழ உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம், ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.